மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருக்கல்யாணத்தில் சித்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். இறைவனுடைய கருணையினால் விநாயக பெருமான் இந்த நாராயணருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். சரி, என்ன பாடம் புகட்டுவது என்று யோசித்து பார்க்கிற பொழுது, சரி இவர் ஏமாந்த நேரம் பார்த்து நாம் ஒரு செயல் செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு நேராக வந்தார். இப்போ ஒரு பக்கம் பார்வதி அம்மையார், ஒரு பக்கம் சிவபெருமான், ஒரு பக்கம் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார்கள். விநாயகப் பெருமானும் நிதானமாக நடந்து வந்தார். நாராயணருக்குன்னு அங்கே ஏற்கனவே ஒரு ஆசனம் இருக்கும், அந்த சேரில் நாராயணர் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே எல்லோருடைய நலத்தையும் விசாரித்தார். யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம், இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். சரி, இதை பற்றி பேசி கொண்டிருக்கிற நேரம் பார்த்து விநாயக பெருமான் நாராயணனுடைய மடியில் போய் உட்கார்றதுக்கு போனார். மாமா, உங்கள் மடியில் உட்கார்ந்துக்கிட்டோமான்னார். அதுக்கு என்ன மருமகனே, என் மடியில் உட்கார வச்சு தான் உன் காதே குத்தினார்கள். ஏன்னா தாய் மாமனுடைய மடியில் உட்கார வச்சு தான் எல்லா குழந்தைகளுக்கும் காது குத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழாவை செய்வார்கள். அதனால் விநாயகா, உன்னை என் மடியில் உட்கார வச்சு தான் உனக்கு காதே குற்றினார்கள், அதனால் நல்லா உட்காந்துக்க அப்படின்னு விநாயக பெருமானை தூக்கி நாராயணர் மடியில் உட்கார வச்சார். உட்கார வைத்த உடனே, மாமா நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்கோ, நான் என் வேலையை கவனிக்கிறேன்னார். சரி, யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம், சொர்க்கத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, இங்கே கைலாயத்தில் எப்படி இருக்காங்க, தொழிலை பற்றி சிவபெருமானும் நாராயணரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேசி கொண்டிருந்தாங்க. இவங்க பேசி கொண்டிருக்க நேரம் பார்த்து, ஏமாந்த நேரம் பார்த்து இந்த சங்கையும் சக்கரத்தையும் பிடுங்கி விநாயக பெருமான் வாயில் போட்டுக்கிட்டார். இப்போ வாயில் போட்டுக்கொண்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா சங்கும் சக்கரமும் இல்லைன்னா திருமால் வெறும் மால் மட்டும்தான், திரு போயிடும். அப்போன்னா என்ன அர்த்தம், உலகம் இயங்குவது அந்த கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தினால தான் உலகம் இயங்குகிறது. ஏன்னா அதுதான் இரவு பகலாக சுழன்று கொண்டு இருக்கின்றது. பூமியினுடைய சுழற்சி எப்படி வருகிறதோ அதே போல நாராயணனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கராயம் சுழன்று கொண்டே இருக்கும். அது சற்று கூட நிற்கவே நிற்காது. அதே போல சங்கு நாதம், பிறந்தாலும் சங்கினுடைய நாதம் தேவை, இறந்தாலும் சங்கினுடைய நாதம் தேவை. எல்லோருடைய கோயில்களில் எல்லா ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா சங்கு நாதம் பிடிப்பார்கள் திருவிழாவின் பொழுது, அதாவது ஒவ்வொரு பூஜையின் பொழுதும். அதே போல ஒரு குழந்தை பிறந்தால் முதல்ல சங்கில தான் பால் ஊற்றுவார்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டால் சங்கில தான் தீர்த்தம் ஊற்ற வேண்டுமா? ஆனால் அது நம்ம இப்போ நடைமுறைக்கு செய்கிறது கிடையாது. ஆனால் எல்லாருமே அவரவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாருமே செய்கிறோம். அப்படிப்பட்ட திருமாலுடைய இயக்கத்திற்கு முழுமையான காரணமாக இருக்கக்கூடிய சங்கையும் சக்கரத்தையும் பிடுங்கி விநாயக பெருமான் வாயில் போட்டுக்கிட்டார். இப்போ அந்த சங்கும் சக்கரமும் இல்லாததுனால திருமாலால் இயங்க முடியாது. அடுத்த அடி எடுத்து வைக்கணும்னா கூட அவர் சங்கும் சக்கரமும் இருந்தால் மட்டும்தான் அவரால் இயங்க முடியும். பார்த்தார், மருமகனே அடுத்த முறை வருகிற பொழுது நிறைய வாங்கிட்டு வரேன், இப்பொழுது என் சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து விடு அப்படின்னார். ஆனால் சங்கையும் சக்கரத்தையும் கொடுக்கவில்லை. திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் பார்க்கிறார், யோசித்து பார்க்கிறார், என்ன செய்வது என்று அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. சிவபெருமான் பார்த்தார், அப்பா விநாயகா, அது சங்கு சக்கரம், அந்த சக்கராயுதம் உன்னுடைய வாயை கிழித்து விடும். அப்பனே விநாயகா, அடுத்த முறை வருகிற பொழுது கண்டிப்பாக உன் மாமா வாங்கி கொண்டு வருவார், ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொண்டு வருவார், இப்பொழுது அவர் சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து விடுங்களே. அப்பா, உலகத்தில் எல்லோருக்கும் வயிறு என்று சொல்லக்கூடியது சிறியதாக படைத்தீர்கள், எனக்கு மட்டும் பெரிய வயிறை படைத்து விட்டீர்கள். என் வயிற்றில் எதை கொண்டு போனாலும் இன்னும் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா என்றே சொல்லி கொண்டிருக்கின்றது. அதனால் வரக்கூடியவர் 8 லட்சுமியின் கணவர் தானே, சொர்க்கத்திற்கு அதிபதி தானே, மும்மூர்த்திகளில் ஒருவர் தானே, எனக்கு தாய் மாமன் தானே, எதையாவது கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா, வெறும் கையோடு வா வருவது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி அம்பாலாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தார், டேயப்பா அடுத்த முறை வருகிற பொழுது அண்ணா கண்டிப்பாக ஏதாவது வாங்கி கொண்டு வருவார், நீ ஒன்றும் கவலைப்படாதே, இப்பொழுது அவர் சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து விடேன், என்ன சொல்லியும் கேட்கலை. சரி, அடுத்து மறுபடியும் பார்த்தார் முருகப்பெருமான். பார்த்தார், அண்ணா மாமாவை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்கின்றது அண்ணா, அடுத்த முறை வருகிற பொழுது கண்டிப்பாக உங்களுக்குரிய தின்பண்டம் வாங்கி கொண்டு வருவார், இப்பொழுது அந்த சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து விடுகளேன்.
தம்பி, உனக்கு வயிறு சின்னது, அதனால் நீ பேச மாட்டாய். எனக்கு நான் பேசிதான் ஆக வேண்டும். அதனால் யாருடைய சிபாரிசும் இங்கு நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி திருமால் பார்த்தார். சிவபெருமான் சொல்லி கேட்கலை, அம்பாள் சொல்லியும் கேட்கலை, உடன் பிறந்த சகோதரர் முருகப்பெருமான் சொல்லியும் கேட்கலை. இப்போ என்ன செய்வது என்று பார்த்தார். ஏன்னா குழந்தைங்க நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னு கேட்டால் அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷமாக இருக்கிற பொழுது எல்லா குழந்தைகளையும் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் துக்கமாக இருக்கிற பொழுது, அழுகிற பொழுது கண்டிப்பாக கேட்டீங்கன்னா எந்த குழந்தையும் எதையுமே தராது. அதனால் இப்போ குழந்தையும் தெய்வமும் ஒன்று தான். குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிற விநாயக பெருமான் கேட்டால் தராமலாக இருக்க போகிறார். சரி, அவரை எப்படி சந்தோஷப்படுத்துவது அப்படின்னு யோசித்து பார்த்தார். சற்று யோசித்து பார்த்த திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த வலது கையை எடுத்து இடது காதிலேயும், இடது கையை எடுத்து வலது காதிலேயும் வைத்து நாம் ஏன் தோப்புக்கரணம் போடக்கூடாது அப்படின்னு யோசித்தார். இப்போது இந்த வலது கரத்தை எடுத்து இடது காதிலேயும், இடது கரத்தை எடுத்து வலது காதிலேயும் வைத்தார். உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்தாராம். இந்த தோப்புக்கரணம் போட்டார். இது பார்ப்பதற்கு விநாயகருக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ அந்த வித்தியாசமாக இருந்த உடனே அவர் சிந்திச்சு பார்க்கிறார். 8 லட்சுமிக்கு கணவர், மும்மூர்த்திகளில் ஒருவர், நமக்கு தாய் மாமன், சொர்க்கத்திற்கு அதிபதி, உலகத்தையே காப்பாற்றக்கூடிய கடவுள், காக்கும் கடவுள், அப்பேற்பட்ட கடவுள் நம்ம முன்னாடி கையை கட்டி வாயை பொத்தி வலது கரத்தை இடது காதிலேயும், இடது கரத்தை வலது காதிலேயும் வைத்து கொண்டு உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்து கொள்ளுகிறார்கள். இதை பார்ப்பதற்கு எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. உடனே விநாயக பெருமானுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியலையாம். அவர் சிரித்தார், அஹாஹாஹாஹான்னார். இந்த சிரித்த அடுத்த வினாடி சங்கும் சக்கரமும் வெளியில் வந்து விழுந்தது. விழுந்த சங்கையும் சக்கரத்தையும் எடுத்துக்கொண்டு திருமாலாக இருக்கக்கூடியவர் சொர்க்கத்திற்கு ஓட்ட ஓட்டமாக ஓடுகிறார். அப்படி ஓடுகிற பொழுது விநாயக பெருமானாக இருக்கக்கூடியவர் சொல்லுகிறார், மாமா ஓடாதீங்கோ, மாமா ஓடாதீங்கோ, நில்லுங்கோ நில்லுங்கோ நில்லுங்கோன்னார். கடைசியாக சொர்க்கத்தில் தான் போய் நின்னார். நின்னவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், 8 லட்சுமி இடத்தில் என்னை அவமானப்படுத்தி விடாதே விநாயகா, என்ன வேண்டுமானாலும் இங்கேயே சொல்லிவிடுனார். ஒன்றும் இல்லை மாமா, வரம் கொடுக்கக்கூடிய வரதராஜருக்கே வரம் கொடுக்கலாம் என்று நினைத்தேன்னார். எனக்கு வரம் கொடுக்க போகிறாயா? ஆமாமா அப்படின்னார். என்ன வரம்? ஒன்றும் இல்லை, என் கண்ணு முன்னாடி யாராவது வலது கரத்தை எடுத்து இடது காதிலேயும், இடது கரத்தை எடுத்து வலது காதிலேயும் வைத்து கொண்டு விகட கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த தோப்பு கரணத்தை போட்டார்கள் என்றால் நான் எப்படி மனம் மகிழ்ந்து உங்களுக்கு சங்கையும் சக்கரத்தையும் தந்தேனோ அதே போல அனைவருடைய துன்பத்தையும் தீர்த்து அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தருவேன் என்று சொல்லி வரமாக விநாயக பெருமான் அருளினார். சித்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணத்தின் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். வணக்கம்.